நாராயணசாமி பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்தோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் 10% இடஒதுக்கீடு செய்வதாக தீர்மானம் நிறைவேற்றி அரசாணை பிறப்பிக்க உள்ள நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்தோம். தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்க ஏற்கனவே மசோதா நிறைவேற்றியிருந்தனர். அவர் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஏறத்தாழ 1.5 மாதங்களுக்கு மேலாக காத்திருந்தும் ஆளுநர் அதில் கையொப்பமிடவில்லை. மேலும் கால அவகாசம் தேவை என்று கூறியதோடு அதை கிடப்பில் போட்டுவிட்டார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆளுநரின் ஒப்புதலுக்காக காத்திருக்க தேவையில்லை, அரசாணை பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், தமிழக முதல்வர் அவர்கள் துணிந்து முடிவெடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம். விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை நிறைவேறியிருப்பதாக மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த அரசாணையில் எந்த குளறுபடியும் நேர்ந்துவிடக்கூடாது, அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரையில் தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் வேல் யாத்திரை என்கிற பெயரில் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ள, மதவெறி அரசியலை தமிழகத்தில் விளைக்க திட்டம் தீட்டியுள்ளனர். தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டுவதற்கு பகீரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளுவர் சிலைக்கு காவி துணியை கட்டுவது, பெரியார் சிலைக்கு காவி சாயம் பூசுவது, எம்ஜிஆர் சிலைக்கும் காவி துணியை கட்டுவது, அண்ணா சிலையிலே காவி சாயத்தை ஊற்றுவது, இப்படியெல்லாம் செயல்படுவதன் மூலம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பது, மதத்தின் பெயரால் ஒரு வன்முறையை நடத்துவது என்பது அவர்களின் நோக்கமாக இருந்து வருகிறது. அதே போல பாரதிய ஜனதா மற்றும் சண்பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக தாக்கப்பட்டாலோ கொல்லப்பட்டாலோ அதற்கு மதச்சாயம் பூசுவது, கிறித்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் காரணம் சொல்லி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி வற்புறுத்துவது, ஆனால் புலனாய்வு விசாரணையில் அவ்வாறு இல்லை என்பது வெளிப்படுகிற நிலை. ஆக அவர்களின் நோக்கம் தமிழகத்தில் மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்ட வேண்டும் என்பதுதான். எனவே தமிழக அரசு விழிப்போடு செயல்பட வேண்டும். இன்றைக்கு அதிமுகவின் தலையிலேயே உச்சன் தலையிலேயே கை வைக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவினர் அரசியல் தந்திரத்தை கையாளுகிறார்கள். பாஜகவின் போஸ்டரில் எம்ஜிஆர் அவர்களின் படத்தை போட்டு அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு தரம் தாழ்ந்த ஒரு அரசியலை அவர்கள் கையெடுத்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் படத்தை யார் வேண்டுமானாலும் போடலாம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது அதிமுக அரசியலுக்கு வேட்டு வைக்கிற உழை வைக்கிற ஒரு சதி திட்டம். தமிழ்நாட்டை வன்முறை காடாக்குவதற்கு, வன்முறை களமாக்குவதற்கு முயற்சித்து வருகிறார்கள். இனியும் தமிழக அரசு வேடிக்கை பார்க்குமேயானால் அது எம்ஜிஆருக்கு செய்கிற துரோகம், ஜெயலலிதா அம்மையாருக்கு செய்கிற துரோகம், பேரறிஞர் அண்ணாவுக்கு செய்கிற துரோகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. எனவே நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரையில் வேல் யாத்திரை நடத்த இருக்கிற பாஜகவுக்கு அனுமதி மறுக்க வேண்டும். டிசம்பர் 6 வரையில் ஏன் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு 10 நாள் யாத்திரை அல்லது 15 நாள் யாத்திரை என்று இல்லாமல்
டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் என்பதையும் தாண்டி பாபர் மசூதி இடித்த நாள். ஒருபுறம் அம்பேத்கரியவாதிகள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் என்று மாலை அணிவிப்பது, அவருக்கு அஞ்சலி செலுத்துவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார். இன்னொரு புறம் இஸ்லாமியர்கள் மறக்க முடியுமா என்று அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து வருகிறார்கள். அந்த நாளில் அவர்கள் அந்த யாத்திரையை நிறைவு செய்யப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இதில் ஒரு சதித்திட்டம் இருப்பதாக தெரிகிறது. தமிழக அரசு வேடிக்கை பார்க்காமல் இதில் தீவிரமாக சிந்தித்து கலந்தாய்வு செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இது தொடர்பாக இன்றைக்கு டிஜிபி தமிழக தலைமை காவல் அதிகாரிக்கு புகார் மனு அனுப்பியிருக்கிறோம் மின்னஞ்சல் மூலமாக. எனவே காவல்துறையும் தமிழக அரசு உள்துறையும் இதில் தீவிரமான கலந்தாய்வை செய்ய வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அடுத்து சொல்லாததை சொன்னதாக சொல்லி திரித்து அவதூறு பரப்புவது மட்டுமில்லாமல் தொடர்ந்து ஒரு வார காலமாக சமூக வலைத்தளங்களில் தனிநபர் விமர்சனங்களை அநாகரிகமான முறையில், அருவறுப்பான முறையில், மிக கேவலமான முறையில் செய்து வருகின்றனர். தமிழக காவல்துறை, சைபர் கிரைம் துறையினர் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது தமிழகத்தின் சமூக அமைதியை சீர்குலைப்பதற்கு காவல்துறையே உடந்தையாக இருக்கிறது என்ற கவலை மிஞ்சுகிறது. எம் மீது பொய் வழக்கு போடுவதற்கு, பொய் புகார் கொடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய, அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி வருகிற 31ஆம் தேதி நாளை மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம். மழையை ஒட்டி ஒரே இடத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த சென்னையில் நடத்த முடிவு செய்திருக்கிறோம். அதன் பின்னர் நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து மகளிர் விழிப்பு தரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறோம். மகளிரை இழிவு செய்யும் சக்திகளை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில், நூல்களை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் மகளிர் விழிப்பு பரப்புரையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது. நாளை மீலாது நபி அனைத்து இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பையும் கருணையையும் அவனிக்கு போதித்தவர். சகோதரத்துவத்தின் மூலமே இங்கு சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் என்று உலகுக்கு உணர்த்தியவர். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளில் அதை நினைவு கூறுவோம். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரையில் 3 நாட்கள் தொடர் பரப்புரையை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறோம். ஒரே வேளையில் நேரடியாக மக்களை சந்தித்து துன்பறிக்கைகளை வழங்க இருக்கிறோம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி என்றும் சார் அரசாணையை வெளியிடுவது குறித்து முதலமைச்சர் சந்திச்சிங்க. தமிழகத்தை போல அரசாணையை எதை வெளியிடுறதுக்காக சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட? ஆமாம், இங்கே புதுச்சேரியில் அரசாணை வெளியிடுவதற்கான திட்டம் இருக்கிறது. ஆனால் ஒப்புதலுன்னு சொன்னால் ஒப்புதல் இல்லாமல் அதை பற்றி எதாவது சொல்லியிருந்தாரா? தமிழகத்தை போல புதுச்சேரி அரசும் வந்து அரசாணையை தான் வெளியிடுறாங்க. ஒப்புதல் தேவையில்லை, அரசாணைக்கு ஆளுநர் ஒப்புதல் தேவையில்லை. அதனால தான் ஆளுநர் தமிழ்நாட்டில் ஒப்புதல் தராதனால தான் இங்கே அரசாணை பிறப்பிக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனையில் அந்த உறுப்பினராக வந்து சுப்பையா நியமிச்சதுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நீங்கள் வந்து என்ன திட்டத்தில் இருக்கீங்க? நாங்கள் தொடர்புடைய மினிஸ்ட்ரிக்கு கடிதம் எழுதுவோம். அதன் பிறகு அவர்கிட்ட என்ன ரிப்ளை வருதுன்னு பார்த்துட்டு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கோம். ஏற்கனவே போராட்டம் நடத்த போல சொல்லியிருக்கிறோம். எம்பிக்களும் புகார் கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. இது சம்பந்தமாக ஏதாவது ரிப்ளை வந்திருக்கு? தொடர்புடைய அமைச்சருக்கு என்ன நாங்கள் கடிதம் எழுதுகிறேன், நாளைக்கு கடிதம் அனுப்புவோம். தமிழகத்தில் வந்து 10% உள் ஒதுக்கீடு வேண்டும் சொல்லியிருந்தீங்க, ஆனால் தமிழக அரசு வந்து 7.5% கொடுத்துருக்கு. அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட கலையரசன் குழு 10% வழங்க சொல்லி பரிந்துரை செய்திருக்கிறது. இந்த அரசாணை பிறப்பிக்கும் போதாவது 10% அவர் அறிவித்திருக்க வேண்டும். இப்போதும் அறிவிக்க முடியும், அரசாணையை திருத்தி 10% அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது.